குந்தகை டீ ஸ்டார். என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊரில் ஒரு வேணையும் தெரியாது, சமாளிப்போம். கே ராமசாமி உயிர் பிரிந்தது, இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடா அடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடிகனே, நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. போயிட்டாரு சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. என்னன்னே தாராரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான், அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போகண்டியா? நீ காட்டுவில்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உன் வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் தட்டி எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்கு காட்டுவா. நீ எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு, ரெண்டு மூணு போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும், பெரிய பிள்ளை இருக்கட்டும், நியாயம் நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன போறா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா, ரெண்டு மூணா தானே போட்டுருக்க. ஆமா ஆமா, கூட 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 கூட. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏன்னா பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? என்னடா எவன ஒருத்தன் பேர சொன்னா அவனே அவனுக்கு தெரியும். அப்ப நீ வேற பேர சொல்லு. ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா? வந்துட்டானே, வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னன்னு ஐயோ ஐயோ, ஏன சொல்றேன் போலே, அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏன என்னன்னு யாரால கேக்குறாரு? அதைத்தாண்ட நானும் கேக்குறேன், யார் ராணி? கேக்க, உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமியும் எனக்கு தெரியும் போது என்ன யாரால கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்து மதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்து மதிப்பா பேசுறக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது. அவங்க உசுரு குசுரா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். போற வேத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே, பணம் ஓடிடலாம். கிளம்புடா, டீ காசு கொடுத்துப்போங்க. இப்படியே போனா நம்மளும் கிடைக்காது போல் இருக்கே, உள்ள போந்துட வேண்டியதான். நீ மட்டும் உள்ள வந்து போற, வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. உங்க கோயிலா? என்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு, கூட வந்துருக்கணுமா? உங்க கோயிலுக்கு கல் வீட்டுல பேர காணும். அது என் தாத்தையா? சும்மா பாப்போம். எல்லாம் ஊட்டியா? ஆமா ஊட்டிதான். என்ன தெரு சாப்பிட்டு பேசிக்கோ சாமி. வாங்கி சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ ரெண்டு கையை நிட்டுற? வாங்கி சாமி, சாமி பிரசாந்த் தானே, வாங்க. இலை வச்சு வைங்க. ஓ முகரிக்கு இலை எல்லாம் ஒரு கேடா? வாங்க வாங்க சாமி. ஒப்ப எப்படி சொத்து மாதிரி கொச்சுக்கிருவீங்க. அந்த சுண்டலை வைங்க, சுண்டலை வைங்க, வாங்க 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 வாங்க. தர வச்சுன்னு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம் பறக்கலாம். பிரசாதம் தீந்து கொடுத்தோ, எல்லாரும் கிளம்புகோ கிளம்புகோ. என்னது பெருமாளே பாதையில வந்து புடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா? ஹலோ ஜம் சார், ஜம் சார் ஒரு நிமிஷம் வாங்களா. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். என்ன சார் மின்ட்ரில இருந்து வர்றீங்களா? லீவ்லயா? கொண்டாடி பிள்ளைய பாக்க வந்தீங்களா? வந்துகிட்டு இருக்கோம்ல. வந்துகிட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்கீங்களா? என்னடா ஒரு கேள்வி. யூஸ்லெஸ், சுற்றுவேன். என்ன சார் நீங்க கார்கில் போர்ல போய் நம்ம ஊருக்கார ஒருத்தர் சண்டை போட்டு வராது, எவ்வளவு பெருமையா இருக்கும். நீங்க கப்புன்னு துப்பாக்கி தூக்குறீங்க. வணக்கம் சார்,
எதிரிய கூட சண்டை போட்டீங்களா? ஒரு வார்த்தை கேட்டா காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராலோசனை மார்பகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏ எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல? இந்த அந்த மைக்க பிடிச்சுக்க, நான் வந்துறேன். என்ன சார், என்ன பேசணும்? உன்ன தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுய வரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும் சார். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணா தெரியாதா? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறனால ஒருத்தி கூட நாட்டுல இடையே கண்டுக்கிற மாட்டேங்கிற ஆளுங்க. தெரியுமா உனக்கு, இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஒன் வீக் டைம்ல உன் ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்காக ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பச்சை கலர் பாத்தியா, பச்சையா தான் இருக்கு. போந்து பாரு. போய் மூணு பாத் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி ஒன் வீக் கண்டினியூஸா பண்ணேன்னு வெச்சுக்கேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடு நீ. தெரியாது
ஞானம் வந்துருச்சு எனக்கு. என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறாங்க? அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க. ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன். என்ன ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோ? பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோனா கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க. சரி, முதல்ல ஒன்பது பேர் ஏறலாம் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்காட்டோ. என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அதை பாதியா பங்கு விரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. இருங்க இருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாம் இருக்கீங்க, நான் பத்தாவது எல்லாரும் பணத்தை வாங்கிறேங்க. ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாவது நேரிக்காரி பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப போன வாரம் என் பொண்டாட்டி மண்டியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும் மனுஷன். அந்த ஒருத்தர் ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நீ பாருங்க, அப்படி இங்கே அம்மா நீ பாருங்க, பாரு 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 பாரு, இறக்க 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 இறக்க, ஆயா ஆயா வா வா, ஒன்னு காசு கொடு, காசு கொடு, நல்லெண்ணெய் காசு கொடு, நல்லெண்ணெய் காசு கொடு. ஆ ஆ ஆ, போகணும் 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 போகலாம் 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 போகலாம். ரைட் மடிமலை உட்காந்து என்ன பங்கு? குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோலோன்னு அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. ஐயோ இந்த அவசரப்படுறானே. என்ன விட மாட்டியா? நான் உன்னை விட்டா தரடா. கொல்லாம விட மாட்டேன்.